இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கான ஸ்கோடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசிசிஐ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க இந்த ஸ்கோடை அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. இப்போ வந்து அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கோடை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. T20 ஸ்கோடில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பண், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணோய், ஹர்ஷதீப் சிங், கலில் அகமத், முகமது சிராஜ். இந்த T20 ஸ்கோரில் வந்து எனக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ கேப்டனாக போட்டிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இல்லாதப்ப இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தார். ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த T20 கேப்டன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எங்கள் சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக போட்டிருக்காங்க ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது. இதுக்கான ரீசன் தெரியல, ஒருவேளை ஹர்திக் பாண்டியா அடிக்கடிக்க இன்ஜுரி ஆகி போகிறாரு அப்படின்றதுனால சூரியகுமார் யாதவ் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா ஒரு குட் கேப்டன் தான், ஹர்திக் பாண்டியாவே கேப்டனாக போட்டிருக்காங்க எனக்கு தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, சூரியகுமார் யாதவும் கேப்டன்சி நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா ஒரு சீனியர் பிளேயர், நிறையா இந்தியாவுக்காக பண்ணியிருக்காரு. முக்கியமான டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் என்னும் போது ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம், ஆனால் சூரியகுமார் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சூரியகுமார் நல்லா பண்ணட்டும் கேப்டன்சி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் சூரியகுமார் யாதவ் அண்ட் இந்தியன் டீம். T20 ஸ்குவாட் பார்த்தாச்சு, இப்போ ஓடிஐ ஸ்குவாட் பார்க்கலாம் வாங்க. இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷதீப் சிங், ரியான் பராக், அக்சர் பட்டேல், கலில் அகமத், ஹர்ஷித் ரானா. T20 ஸ்குவாட் மற்றும் ஓடிஐ ஸ்குவாட் இந்த ரெண்டு ஸ்குவாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேயரை நீங்கள் எடுத்துருக்கலாம், இவங்க வந்து எடுத்துருந்தா நல்லா இருக்கும், இவங்களை மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லை இவங்களையும் எடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு எதனால் தோணுச்சுன்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெண்டு ஸ்குவாட்லேருந்து எந்த பிளேயிங் லெவன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ உங்களோட பிளேயிங் லெவனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்ரீலங்கா போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு T20 சீரீஸ் தான் நடக்க இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 27 July 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து அப்படியே அடுத்தடுத்த மேட்சும் நடக்கும். அதோடய ஃபிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நான் இங்கே ஸ்க்ரீனில் கூட போடுறேன், இதை பார்த்துக்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிரிக்கெட் அப்படி செஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.